Shanmuga Multi-Speciality Hospital, a legacy of caring. வணக்கம், நான் டாக்டர் மகுடேஸ்வரன், பொது அறுவை சிகிச்சை மற்றும் லாப்ரோஸ்கோபி மருத்துவர், ஷண்முகா மருத்துவமனை, சேலம். இப்போ நம்ம மஞ்சக்காமாலை ஜாண்டிஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது யூஸ்வலாக ரெண்டாக பிரிப்போம், ட்ரீட்மெண்ட் பார்ட் வைஸ் மெடிக்கல் ஜாண்டிஸ் அண்ட் சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் அப்படின்னு ரெண்டாக பிரிப்போம். யூஸ்வலாக பேஷண்ட் நார்மலாக ஒரு மஞ்சக்காமலையோடு வந்தால் நார்மலாக கேட்குற கேள்வி மருந்தாலேயே குணப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு. சில ஜாண்டிஸ் மஞ்சக்காமலை வந்து மருந்தால் சரி பண்ணக்கூடியது, சிலது வந்துட்டு அறுவை சிகிச்சை மட்டுமே வைத்தியம். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெடிக்கல் ஜாண்டிஸ் எதனால் வருது அப்படின்னா, குடிப்பழக்கம், இந்த கல்லீரல் நோய், சில வைரஸ் கிருமிகள் இந்த மாதிரினால வர்றது. சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் அப்படிங்கிறது சில பித்தப்பை கற்கள், கேன்சர், பித்த நாளத்தில் வர கேன்சர், பித்த பையில் வர கேன்சர், கணைய கேன்சர், இந்த மாதிரி முற்றிலும் வேறுபட்ட காரணங்களால் வரக்கூடியது. ஸோ இதுக்கான அறிகுறிகள், நான் மெயினாக சர்ஜிக்கல் ஜாண்டிஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கான அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்கள் யூஸ்வலாக மஞ்சளாகிறது, யூரின் ரொம்ப டார்க்காக, டார்க் கலர் யூரின் சொல்லுவோம், அந்த மாதிரி போகிறது, வெள்ளை கலரில் மலம் மோஷன் போகிறது, உடம்பு முழுக்க அரிப்பு பிப்பு, பசியின்மை, எடை குறைதல், இதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் ஜாண்டிஸ்க்கு மோஸ்ட் காமன் காசஸ். இதை எப்படி வந்து கண்டறிகிறது அப்படின்னா, நார்மலாகவே ஜாண்டிஸ் எல்லாருக்குமே தெரியும், சர்ஜனை பார்க்கும்போது ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் கண்டுபிடிக்க முடியும். அதை தவிர லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதில் பார்க்கும்போது சில மார்க்கர்ஸ் அண்டால் இருக்குது, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இதெல்லாமே பேசிக் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது கண்டறிய முடியும். இதை விட்டுட்டா என்ன ஆகும், சர்ஜிக்கல் ஜாண்டிஸ்னு கண்டுபிடிக்காமல் இல்லை மருத்துவத்தாலே சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத மாற்றி விட்டுட்டாங்க அப்படிங்கிறபோது என்ன ஆகும்னா, இது வந்து கணைய வீக்கம், கல்லீரல் செயல் இழப்பு, எதிர்ப்பு சக்தி குறைதல், இந்த மாதிரி இரத்த வாந்தி, இருதய கோளாறு, சிறுநீர் கோளாறு, பேஷண்ட்டுக்கு ரொம்ப ஆபத்தான கண்டிஷன்ஸில் போய் முடியும். இதுக்கான ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி நான் சொன்ன மாதிரி மெடிக்கல் ஜாண்டிஸாக இருந்தால் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், சர்ஜிக்கல் ஜாண்டிஸுங்கிறத கண்டறியப்பட்டால் கண்டிப்பாக அறுவை சிகிச்சை மட்டுமே செய்ய வேண்டும். எனவே மஞ்சள் காமாலை என்பதை நோயாக கருதாமல் அது உருவான காரணத்தை முறையாக கண்டறிந்தால் மட்டுமே முறையான சிகிச்சையை பெற முடியும். நன்றி, தேங்க்யூ. ஷண்முகா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், a legacy of caring.